விரைவு செய்திகள். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டியதிலிருந்து தற்போது வரை எந்தவித முன்னேற்றமும் இல்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திமுக ஆட்சி அமைந்தால் பொதுமக்களின் குறைகள் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என்றார். மத்திய அரசிடமிருந்து 19,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருவாயை கேட்டுப்பெற முடியாத நிலையில் தமிழகம் இருப்பதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடிவிபத்து நிகழ்ந்த இடத்தில் மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்திர ரெட்டி இன்று ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் அச்சங்குளம் கிராமத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்து நடந்த பகுதியில் இன்று மாவட்ட ஆட்சியர் இரா கண்ணன், மாவட்ட வருவாய் அலுவலர் மங்கள ராமசுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சென்று அவர் ஆய்வு நடத்தினார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரிடர் மேலாண்மை நிர்வாக குழு கூட்டத்தில் பணீந்திர ரெட்டி கலந்து கொண்டு விபத்து குறித்தும் அதற்கான விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் மாரத்தான் ஓட்டப் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் சிவராசு, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். திருச்சி உழவர் சந்தை மைதானத்திலிருந்து துவங்கி நீதிமன்றம், கண்டோன்மெண்ட், தபால் நிலையம், டிவிஎஸ் டோல்கேட் வழியாக அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் இந்த ஓட்டம் நிறைவு பெற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் வரை செல்லும் இந்த ஓட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என 400க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வாணியம்பாடி அருகே கர்நாடக மாநிலத்திற்கு கடத்திச் செல்ல முயன்ற 20 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியிலிருந்து பெங்களூருக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தகவல் வந்ததை அடுத்து நெல்குத்தி சுங்கச்சாவடி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வந்த கண்டெய்னர் லாரியை சோதனை செய்த போது 20 டன் ரேஷன் அரிசி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து லாரி ஓட்டுநரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்த அரிசியை குடிமைப் பொருள் வழங்கும் துறையிடம் போலீசார் ஒப்படைத்தனா்.